Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. என்ன அப்படினா இன்னைக்கு வீடியோவே நான் போடல. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேத்து ஒரு 4-5 வீடியோ போட்டுருந்தேன். சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் பிளான் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பபிளா வந்து நம்ம போட்ட அந்த 5 டேஸ் வரைக்கும் போட்டுட்டோம். என்னது ஸ்லோ லேர்னர் ஸ்டடி சவாலஞ்ச் இந்த மேக்ஸ் சென்டம் சேலஞ்ச் வந்து 24 நிற்குது, 25 மட்டும் முடிக்கலை ஒரு நாள். ஃபிசிக்ஸ் சென்டம் சேலஞ்ச், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சென்டம் வந்து 11 முடி போயிருக்கு, பயாலஜி சென்டம் 3 வரைக்கும் போட்டிருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி வீடியோவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நேற்று ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் ஒரு வீடியோ போட்டேன், அது ரீச் ஆச்சா இல்லை தம்ப்நெயில் வேறு வைக்கல, அதில் எதனால அந்த மக்கள் பார்க்கலன்னு எனக்கு தெரியல. அதுக்கு வந்து யாருமே பார்க்கலங்கிறது வெட்ட வெளிச்சமாக காட்டுது. 5 ஸோ இன்னும் சீரியஸ்னஸ் வரலன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நம்ம சேனலை பார்த்தா படிக்கணும்னு நான் சொல்ல வரல. சில பேர் இன்னுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, அவங்க ஷெடியூலும் ஃபாலோ பண்ணுறதில்ல, நம்ம கொடுக்குற ஷெடியூலும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நாள் என்ன நாள்னு உங்களுக்கே தெரியும். டேஸ் போயிட்டே இருக்குது, இன்னும் 10 டேஸில் நமக்கு வந்து இந்த பிப்ரவரி முடிய போகுதுங்கிறத ரொம்ப ரொம்ப வருத்தமே. 10 டேஸ் கூட அந்த 10 டேஸ் 12 டேஸ் தான் இந்த பிப்ரவரி முடிய போகுது. ஸோ பிப்ரவரி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வேறு 3rd revision வேறு ஆரம்பிக்கிறாங்களாம்மா. நான் வந்து கேள்விப்பட்டேன், சென்னை டிஸ்ட்ரிக்ட்லாம் டைம் டேபிள் வந்துருச்சான். இந்த 3rd revision போய் பையன் எழுதுறதுக்குள்ளே அதுலேயும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 3rd revision எழுத வேண்டாம் இல்லை 2nd revision எழுத வேண்டாம்னு சொல்கிற ரைட்ஸ் எங்கிட்ட கிடையாது. இப்போது நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கணும்னா, மார்ச் 13 பப்ளிக் எக்ஸாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் உட்காந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 7 மணி முடி படிக்கணும், சாயங்காலம் 6 to 10 மணி படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இது நீங்கள் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு தெரியல. இப்போது இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான, இது அட்வைஸ் வீடியோ கிடையாது, முக்கியமான ஒரு விஷயம், இந்த 10 நாள் அதாவது 12 நாள் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதுசாக ஒன்றும் இல்லை, கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 ஈக்குவேஷன் நீட்டாக நீங்கள் எழுதணும். அண்ட் ஆல்சோ 10 ஈக்குவேஷன்னா எனி 10 ரியாக்ஷன். என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு எங்களுக்கு கேட்குது. அதை தான் சென்டம் சேலஞ்சே ஃபாலோ பண்ண மாட்டேங்க, அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய மனசில் இருக்கிறது. நீங்கள் நீ என்ன உங்களுடைய கருத்து தெரிவிங்க பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸுக்கு இப்படி தான் நடந்தது, நல்லா கொண்டு போனோம், நல்லா முடிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சு, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ பக்காவாக நம்ம பப்ளிக் பிளானை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு, எனக்கு வந்து உங்கள் மேலே அக்கறை இருக்குங்க, என் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்காகவே தான் அது பண்ணுங்கள். ஏன்னா அதோட அவுட்புட் வந்து நம்ம பப்ளிக்கில் தெரியும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எனிவே இந்த 12 நாள் எப்படி கொண்டு போகிறோம், டெய்லியும் ஒரு 10 ஈக்குவேஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸுன்னு கிடையாது, 10 ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஆர்கானிக்காக இருக்கலாம், ஒரு இன்ஆர்கானிக்கலாம், ஃபிசிக்கலில் ஒரு டெரிவேஷனாக இருக்கலாம், ஒரு 3-4 டெரிவேஷன், ஒரு 6 ஈக்குவேஷன்ஸ், ஒரு 6 ரியாக்ஷன்ஸ் படித்து 10 கொஸ்டின் ஆகுது, அந்த மாதிரி படிங்க. ஃபிசிக்ஸாக இருக்கும்போது ஒரு 5 டெரிவேஷன் இல்லைனா 5 5 மார்க் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மேக்ஸாக இருக்கும்போது 10 சம், இது டெய்லியும் பண்ணணும், 10 to 15 சம் வரைக்கும், 2 மார்க் 3 மார்க்கும் ஆட் பண்ணி சொல்கிறேன். ஒரு 5 மார்க் ஒரு 6 7 போட்டிங்கன்னா ஒரு 6 7 வந்து 2 மார்க் 3 மார்க் போடுங்க, அப்போ நமக்கு மேக்ஸ் கவர் ஆகும். கெமிஸ்ட்ரி ஏன் நமக்கு வந்து ஒரு 10 சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ, நிறையா இருக்குது. ஃபிசிக்ஸில் ஒரு 5 5 மார்க், இந்த மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணும். பயாலஜியில் நமக்கு பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று தான், டெய்லியுமே பயாலஜி வந்து அந்த வார வீக்கெண்ட் வந்துருச்சு. ஸோ ஒரு நம்ம 10 நாள் தான் இருக்கும்போது பயாலஜி ஒரு 1.5 ஹவர்ஸ், ஏதோ ஒரு 1.5 ஹவர்ஸ் நம்ம பயாலஜியில் கண்டிப்பாக வந்து கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறையா இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு எக்கோசிஸ்டம், எக்காலஜி, பிரின்சிபல் ஆஃப் எக்காலஜி, அந்த லாஸ்ட்டு பாட்னியில் எல்லாம் ஓன் தான். நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிங்களா போதும், என்வரான்மெண்ட்டு. அதே மாதிரி என்வரான்மெண்டல் ஜுவாலஜிலையும் இருக்குது, அதில் பாப்புலேஷன், இந்த பயோம்ஸில் வரும்ல பயோடைவர்சிட்டி, அந்த லெசன், இந்த 3 லெசன்லாம் ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட் 5 லெசன் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதை உட்காந்து ரீட் அவுட் பண்ணுங்கள். இன்னும் மார்ச் மாதம் வந்து டைம் கிடைக்கும்போது நம்ம ஃப்ரெண்டில் முடிச்சுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஏன்னா வந்து அந்தளவுக்கு டைட் ஷெடியூலாக இருக்குது, பசங்க வேறு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், நீங்கள் அதை மறந்துருக்கு ஒரு விஷயம் தெரியும், போய் எழுத வேணாம்னு சொல்ல போய் அட்டன் மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஸ்கூலில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்க சொல்கிறது கேட்டு படிங்க. இல்லை அப்படின்னா நம்ம பிளானை பண்ணணும், நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை உங்கள் பிளானை சொல்கிறேன், இல்லை நம்ம பிளானை ஃபாலோ பண்ணுறேன் பண்ண, உங்களுக்கு ஓன் ஸ்டடி ஓன் பிளான் இருந்தால் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணுறதுக்கான நேரம் வந்து 6 to 10 வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டைமுக்கு பெட்டுக்கு போனால் தான் நல்லா ஸ்டோர் ஆகும் மைண்டில், நம்ம படித்ததெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 5 மணிக்கு காலையில், 5 மணிக்குள்ளே 4:45 எழுந்திரிச்சு ஒரு 5 to 7.5 மணி முடி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 7 ஹவர்ஸ் கவர் பண்ணிடலாம். லீவ் விட ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த ரிவிஷன் 3ங்கிறது சில டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, சில டிஸ்ட்ரிக்ட் தான் ஆரம்பிச்சிருக்கு என்னன்னு தெரியல. ஆனால் மார்ச் 1st இருந்து ப்ராக்டிக்கலு,
பசங்க என்ன பண்ணுவாங்கனே தெரியல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து அந்த ஸ்லோ லேர்னர் ஸ்டடி சேலஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் அப்போ வீடியோ போடுவேன். நான் ஆல்ரெடி டைம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அருமையான பிளான்ஸ் எல்லாம் வரப்போகுது நம்ம சேனலில், அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃபைனல் மணி கொஸ்டின் போட்டுட்டோம், போய் பாருங்கள். இனி ஃபிசிக்ஸ் டூ மார்க் தீம் தான் போடல, கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக போட்டாச்சு, மேக்ஸ் ஃபுல்லாக படிச்சு போய் பாருங்கள். பயாலஜிக்கு போட்டாச்சு, பயாலஜிக்கு நான் ஓவரால் சொல்லிட்டேன், இருந்தாலும் பயாலஜிக்கு இன்னொரு வாட்டி சொல்லலான்னு இருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இன்னும் போடல, 12th சொல்லிட்டு இருக்கேன், 11th கூட நான் இன்னும் ஒன்றுமே போடல. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வீடியோவில் எல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான வீடியோ இருக்குது, முக்கியமாக மேக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் இருக்குது. உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன் வேணுமோ போய் பாருங்கள், எல்லாமே நான் கொடுத்தாச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் நைட் நேரத்தில் என்ன சார் பண்ண போகிறேன்னு கேட்குறீங்க, இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கீ ஆன்சர் தரப்போகிறேன். அதாவது ஃபிசிக்ஸ் எப்படி பண்ணணும், ஒரு ஒரு 5 மார்க் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ ஒரு லைக்கும் தட்டி போடுங்கள். தேங்க்யூ.